இன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தமிழகம் எங்கும் செயல்பட்டு வரும் 4000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பார்களை உடனடியாக மூடிட வலியுறுத்தியும் 19 மதுபான ஆலைகளை மூடிட வலியுறுத்தியும் 1,00,000 கோடி டாஸ்மாக் ஊழலின் குற்றவாளி செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி முறையான விசாரணையை நடக்க வழிவகை செய்திடவும் தமிழக அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. நம்ம பேசிக்கொண்டிருக்க இதே நேரத்தில் இந்தியாவின் அமலாக்கத்துறை, அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் அமலாக்கத்துறை, உதயநிதி ஸ்டாலின் மனைவியுடைய 36 கோடி மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியிருக்கு. அதாவது லைகா கம்பெனியிலிருந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு பணம் வந்ததாகவும் அதில் ஏதோ முறைகேடு நடந்ததாகவும் 36 கோடி ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் மனைவிக்கே குடிமையிலே கையை வச்சாச்சுப்போம். செந்தில் பாலாஜி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஸ்டாலின் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவிக்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க இந்த செந்தில் பாலாஜி 1,00,000 கோடி பங்கு வாங்கி கொண்டு அவரை அமைச்சர் பதவியில் தொடர விட்டு மின்சாரத்துறையில் ஊழல், டாஸ்மாக்கில் ஊழல் என்று தொடர்ந்துட்டு இருந்தா உங்களுக்கும் வரும். அதற்கப்புறம் உங்க தலைமுறை எந்திரிக்கவே முடியாதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்க இந்த டாஸ்மாக் ஊழலை கையில் எடுப்பது நேரடியாக ஊழல் என்று கையில் எடுக்கவில்லை. ஊர் ஊரா கிராமம் கிராமமாக தண்ணி கிடைக்காத ஊர் கூட இருக்குது, ஆனா சாராயம் கிடைக்காத ஊரே கிடையாது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு மோசமா இருக்கு. அப்ப எப்படி இந்த 2 ஆண்டுகள் இவ்வளவு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டது என்று வேதனையோடு பார்க்கும்போதுதான் தெரிகிறது. இங்க நடக்க விற்கக்கூடிய பாதி மதுபானங்களில் எல்லாமே கள்ள சந்தையில் விற்கக்கூடியதுதான். தமிழ்நாட்டில் 4000 சட்டவிரோத பார்கள் இருந்தது என்றே யாருக்குமே தெரியாது. 1 மாசம் முன்னாடி வரைக்கும் டாக்டர் ஐயா அவர்கள் ஆளுநரிடத்தில் இந்த ஆதாரங்களை சமர்ப்பித்த பிறகுதானே தெரிஞ்சது 4000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பார்கள் இருக்கு, அங்கெல்லாம் கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்காங்கன்னு. அன்னைக்கு சொல்லும் போது இதெல்லாம் சாத்தியமா, இப்படியெல்லாம் நடக்குமா என்று செந்தில் பாலாஜி நக்கலாக பேசினார். இன்னைக்கு அவரை உத்தரவிட்டு மாவட்டத்துக்கு 100 பாரா மூடிட்டு வராங்க. அதுவும் வெறும் கண் துடைப்பு வேலை மட்டும்தான். வெறும் அவங்க திமுக காரங்க நடத்தின பார அவங்க அவங்களே மூடிக்கிறது, அப்புறம் 2 நாள் கழிச்சு திறந்துக்கிறது. ஒரு FIR போடுறது கிடையாது, அந்த இடத்துக்கு சீல் வைக்கிறது கிடையாது. அந்த எந்த பார் எங்க எந்த கட்டடத்தில் நடந்ததோ அந்த கட்டட உரிமையாளர்களை கைது செய்வது கிடையாது, அவர்கள் மீது வழக்கு போடுவது கிடையாது. இது போல இன்னொரு விஷயம், இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிற பார்கள் இருக்கு, அதுவும் இன்னொரு பெரிய ஊழல். அந்த பார்கள் எல்லாம் இப்ப இந்த ஊர்ல கடைநல்லூர்ல ஒரு பார் இருந்துச்சுன்னா அந்த பார் கடைநல்லூர்காரன் நடத்துறது கிடையாது. நடத்துறது வேணும்னா இந்த ஊர் திமுக காரன் நடத்துற மாதிரி தெரியலாம், ஆனா அது யாரோட பேர்ல இருக்கும்னா கரூர்ல யாரோ பேர்லயோ பெரம்பலூர்ல யாரோ பேர்லயோ இருக்கும், எல்லாமே பினாமி. அதாவது இந்த ஊர்ல ஒரு பார் இருக்குன்னா அந்த பார் பேர் யாரு டெண்டர் எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தா குமார் கடைநல்லூர்னு இருக்கும். கடைநல்லூர்ல எத்தனை குமார் இருப்பாங்க, எங்க போய் தேடுறது, எல்லாமே போலி. இது போன்ற எல்லாத்துலயுமே ஊழல் ஊழல் ஊழல். இந்த சட்டவிரோத பார்கள்ல 40,000 கோடி ஊழல், 40,000 கோடி ஊழல் எல்லாம் இப்ப சாதாரணமாயி போச்சு. திமுகவை பொறுத்தவரை, ஸ்டாலினை பொறுத்தவரை, கருணாநிதி குடும்பத்தை பொறுத்தவரை. ஆனால் இப்படி சாராயத்தை ஊற்றி கொடுத்து மொத்த ஆட்சியை உங்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். புதிய தமிழகம் அதை அனுமதிக்காது. June 15க்குள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டவிரோத பார்களையும் அரசே மூட வேண்டும், இல்லை என்றால் புதிய தமிழகம் அதை மூடும். உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய மதுபான ஆலைகளோ சரி, தமிழகத்தில் இருக்கும் அத்தனை 19 மதுபான ஆலைகளையும் August 15க்குள் மூட வேண்டும். ஏன் இதெல்லாம் மக்களுக்காக தான் நாங்கள் பேசுறோம், நீங்க தான் பெரிய திராவிடவாதிகள் ஆச்சே, திராவிட மக்கள் மீது உங்களுக்கு கொள்வ பாசம் இல்லையா? திராவிடம் வாழ்கான்னு சொன்னா இங்க வாழ்ந்துருவானா? இங்க எல்லாம் குடிச்சிட்டுல இருக்கிறான். அப்ப உங்க திராவிட வாழ்க்கை கோஷம் எல்லாம் வெற்றி கோஷம் தானா? நாங்கள் அனைத்து மக்களோடு மீதும் அக்கறையோடு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இது வெறும் சும்மா வந்து ஒரு பேருக்காக வந்து போராடுற போராட்டம் கிடையாது. முன்பு நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பேசும் போது புதிய தமிழகம் தொட்டால் அதை பாதையில் விடாது, அதில் தீர்வு காணாமல் விடாது என்பதை கூறி கொள்கிறேன். ஸ்டாலின் கடந்த ஆட்சிகளில் பேசியிருக்கிறார், நான் தான் வந்து ஆதாரம் கொடுத்தேன் சட்டமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக, நான் ஆதாரத்தோட பேசியிருக்கிறேன் என்று. அந்த வழக்கு நடந்தது தான் இருக்கு, உச்சநீதிமன்றம் சீக்கிரம் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்டுரும். அவர் இன்னொன்று சொன்னார், திமுக ஆட்சி வந்தா செந்தில் பாலாஜி சிறைக்குள்ள போயிடுவாரு அப்படின்னு. அவரு மட்டும் போக மாட்டாரு, நீங்க அவங்க மக எல்லாத்தையும் கூட சேர்த்துட்டு போவாருங்கிறது தான் யதார்த்தமா நடக்க போகிற விஷயம். அதற்கு நீங்க தயாராகிக்கோங்க. ஆட்சி மட்டும் இழக்கிறது கிடையாது, நீங்க குடும்பத்தோட உள்ள போக வேண்டியது வரும். 1,00,000 கோடி எல்லாம் PTR சொன்னது போல 30,000 கோடி அடிச்சு வச்சிருக்கீங்க, எங்க ஒழிச்சு வைக்கிறதுன்னு தெரியல, மகனுக்கும் மருமகனுக்கும்னாரு. அதுக்குதான் அவர் மதையிலிருந்து தூக்கிட்டாங்க.
அவர் என்ன சொன்னார்னா 30,000 கோடிய ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியும் அவருடைய மகன் சபரீசனும் 2 வருஷத்துல 30,000 கோடி அடிச்சிட்டாங்க. அவங்க தாத்தா 18 வருஷமா முதலமைச்சரா இருந்து அடிக்க முடியாததை இவங்க 2 வருஷத்துல அடிச்சிட்டாங்க அப்படின்னார். அதற்காக அவரை பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அதுபோல 30,000 கோடி இல்லை 1,00,000 கோடி என்று நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம். இந்த 1,00,000 கோடி எல்லாம் அப்படியெல்லாம் நீங்கள் தப்பித்து விட முடியாது. உங்கள் தலைமையில் கை வைக்கப்படும். நீங்கள் அதுக்கு தயாராகிக் கொள்ளுங்கள்.